ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ நிறுவனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சென்னை கிளையில் தினமும் மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9788822500. பாஜகவை சேர்ந்த திண்டுக்கல் மாவட்டம் புஷ்பத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வராணியின் காசோலை அதிகாரத்தை அதிகாரிகள் முடக்கியுள்ளனர். தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணியின் அறிவுறுத்தலின்படி செல்வராணியின் காசோலை அதிகாரத்தை அதிகாரிகள் முடக்கி வைத்து இருப்பதாக குற்றம் சாட்டி நேற்று தொப்பம்பட்டி வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு முன்பு பாஜகவினர் போராட்டம் நடத்தினர். அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு வராததால் பாஜகவினர் அலுவலகத்திற்குள் நுழைந்து போராட்டம் நடத்தினர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் பாஜக மாவட்ட தலைவர் கனகராஜ், இளைஞரணி தலைவர் ஸ்ரீதர் உள்ளிட்டோரை கைது செய்தனர். மேலும் பலரை கைது செய்ய தேடி வருகின்றனர். சென்னை சின்ன நீலாங்கரையில் உள்ள சக்தி முத்தம்மன் கோவிலுக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலம் இந்து சமய அறநிலையத்துறையின் அனுமதி இல்லாமல் 1963 மீன்வளத்துறைக்கு மாற்றப்பட்டது. அதேபோல சேலம் கோட்டை மாரியம்மன் கோவிலுக்கு சொந்தமான 1.15 ஏக்கர் நிலம் அறநிலையத்துறையின் அனுமதி இல்லாமல் 2018 போக்குவரத்து துறைக்கு மாற்றப்பட்டு வட்டார போக்குவரத்து அலுவலகம் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தனி நீதிபதி அறநிலையத்துறையின் அனுமதி இல்லாமல் நிலங்களை பிற துறைகளுக்கு மாற்றி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளை ரத்து செய்து தீர்ப்பளித்தார். தனி நீதிபதியின் தீர்ப்பை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை இந்து சமய அறநிலையத்துறையின் அனுமதி இல்லாமல் பிற துறைகளுக்கு மாற்றி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை தனி நீதிபதி ரத்து செய்தது சரிதான் என தீர்ப்பளித்தனர். சம்பந்தப்பட்ட இடங்களை கோவில்களின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு அறிவுறுத்தினர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உள்ள அருள்மிகு வேதபுரீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான 28600 ஏக்கர் நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி பாதுகாக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இது தொடர்பாக 3 வாரங்களுக்குள் தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் காஞ்சனகிரி மலையில் உள்ள ஈஸ்வரன் கோவிலில் 1008 சுயம்பு லிங்கங்கள் உள்ளன. சித்ரா பௌர்ணமி விழா நடந்து முடிந்த சில நாட்களுக்குள் கோவிலில் வைக்கப்பட்டிருந்த உண்டியல் உடைக்கப்பட்டு பணம் நகை உள்ளிட்டவை திருடு போனது. வழக்கு பதிவு செய்த சிப்காட் காவல்துறையினர் விசாரித்து வந்தனர். இந்நிலையில் கோவில் நிர்வாகத்தினர் நேற்று உண்டியலை திறந்து பணத்தை எண்ணினர். அப்போது ஒரு கடிதத்துடன் 500 ரூபாய் நோட்டுகள் 20 இருந்துள்ளது. கடிதத்தில், என்னை மன்னித்து விடுங்கள், நான் சித்ரா பௌர்ணமி முடிந்தவுடன் தெரிந்தே கோவில் உண்டியலை உடைத்து பணத்தை திருடிவிட்டேன். அதிலிருந்து எனக்கு மனசு சரியில்லை, நிம்மதியில்லை, வீட்டில் நிறைய பிரச்சனைகள். நான் மனம் திருந்தி எடுத்த பணத்தை அதே உண்டியலில் போட்டுவிட்டேன். எல்லோரும் என்னை மன்னித்து விடுங்கள், கடவுள் என்னை மன்னிப்பாரா என தெரியாது என எழுதியிருந்தது. இந்த கடிதத்தை சிப்காட் காவல்துறையினரிடம் கோவில் நிர்வாகத்தினர் ஒப்படைத்தனர். அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை கோரிய வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தன. கடந்த டிசம்பரில் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் நடந்து முடிந்தது என்றும் 5 பதவிக்காலம் உள்ள நிலையில் ஒற்றை தலைமை குறித்த விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்றும் மனுதாரர்களில் ஒருவரான சண்முகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கட்சியினரிடம் எந்த ஆலோசனையும் நடத்தாமல் ஒற்றை தலைமையை கொண்டுவர விதிகளை மாற்ற உள்ளனர் என்றும் பொதுக்குழுவுக்கான அஜெண்டாவை தற்போது வரை வெளியிடவில்லை என்றும் வாதிடப்பட்டது. பொதுக்குழு தீர்மானங்களுக்கு ஒருங்கிணைப்பாளர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றும் 23 தீர்மானங்கள் தலைமை அலுவலகத்தில் இருந்து இமெயில் மூலமாக வந்ததாகவும் அதற்கு ஓ பன்னீர்செல்வம் ஒப்புதல் வழங்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த 23 தீர்மானங்களை தவிர புதிதாக பிற தீர்மானங்களை சேர்க்கக்கூடாது என்றும் அதிமுக சட்ட விதிகளுக்கு எதிராக செயல்பட மாட்டேன் என்றும் ஓபிஎஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பொதுக்குழுவில் புதிய விதிகளை உருவாக்கவோ அல்லது ஏற்கனவே உள்ள விதிகளில் திருத்தம் கொண்டுவரவோ வாய்ப்புள்ளது என்றும் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளரை விட பொதுக்குழுவுக்குத்தான் உச்சபட்ச அதிகாரம் உள்ளது என்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பொதுக்குழுவில் எந்த முடிவு வேண்டுமானாலும் எடுக்கப்படலாம். சட்ட விதிகளில் திருத்தம் செய்வது என்பது 2665 பொதுக்குழு உறுப்பினர்களின் விருப்பம். விதிகளை மாற்ற யாரிடமும் அனுமதி பெற தேவையில்லை. தேர்தல் ஆணையத்திடம் தெரிவித்தால் போதுமானது என எடப்பாடி பழனிசாமி தரப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டது. என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற எண்ணத்தில்
பொதுக்குழுவுக்கு செல்ல முடியாது. நடக்கப்போவது என்ன என்பது ஒருங்கிணைப்பாளருக்கு முன்கூட்டியே தெரிய வேண்டும். ஒருங்கிணைப்பாளருக்கு தெரியாமல் எந்த தீர்மானத்தையும் வைக்க முடியாது என ஓபிஎஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. திடீரென ஏதாவது விவகாரத்தை எழுப்ப வேண்டுமென யாராவது சொன்னால் என்ன செய்வது என நீதிபதி கேள்வி எழுப்பினார். ஒரு விவகாரத்தை முன்மொழிவது வேறு, அதனை எழுப்புவது வேறு என ஓபிஎஸ் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வழக்கை தள்ளி வைத்தார். இதற்கிடையில் பொதுக்குழு கூட்டத்திற்கு செல்ல வேண்டாம் என பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் கடிதம் அனுப்பியுள்ளார். இலங்கையில் இருந்து விமானம் மூலம் சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 1,59,00,000 ரூபாய் மதிப்பிலான 3 கிலோ 400 கிராம் எடை கொண்ட தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மகாராஷ்டிரா முதலமைச்சர் பதவியில் இருந்து விலக தயாராக உள்ளதாக சிவசேனா கட்சித் தலைவர் உத்தவ் தாக்கரே தெரிவித்துள்ளார். தனது ராஜினாமா கடிதத்தை எம்எல்ஏக்களிடம் கொடுக்க தயாராக உள்ளதாகவும் முதலமைச்சர் பதவியை விட மக்களின் அன்பே நிரந்தரமானது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். என் மீது குறை இருந்தால் நேரடியாக என்னிடம் கூறியிருக்கலாம். நேரடியாக என்னிடம் முறையிடாமல் சூரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் என்ன என்று மகாராஷ்டிரா முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே கேள்வி எழுப்பியுள்ளார். ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 950 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. 600 மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர் என்றும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்றும் தெரிவித்துள்ளன. தமிழகத்தில் இன்று மட்டும் 771 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 459 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 4,678 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்று எந்தவொரு உயிரிழப்பும் இல்லை. தேசிய அளவில் இன்று மட்டும் 12,249 பேர் புதிதாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 81,687 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். இன்றைய நிலவரப்படி இந்தியாவில் மொத்தம் 196,45,99,906 தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 12,28,291 தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் இதுவரை 11,25,38,249 தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன.